தினகரன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் பொதுவா காசை ஏன் இப்படி தண்ணி மாதிரி செலவு செய்யறேன்னு செலவாளிகளை பார்த்து நாம கேட்போம் ஆனா தற்போதைய காலகட்டத்துல காசை செலவழித்து தண்ணீர் வாங்கக்கூடிய சூழ்நிலையில தான் நாம இருக்கிறோம் தண்ணீர் தட்டுப்பாடு வரதுக்கு பல காரணங்களை நாம சொல்லலாம் அதுல போதிய மழை இல்லாதது நீர்நிலைகள் சரியாக பராமரிக்கப்படாதது நிலத்தடி நீர்மட்டம் சரிவு முக்கிய நீர் ஆதாரங்கள் முன்பு போல இல்லாததுன்னு இப்படி பல காரணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் இது எல்லாத்தையும் தாண்டி தனி மனிதனோட தண்ணீர் செலவுகள் அதிகம்ன்றதுதான் முக்கிய காரணமா பார்க்கப்படுது ஒரு குடம் தண்ணீருக்காக இரண்டு மணி நேரம் காத்திருக்கிறவங்களும் நம்ம நாட்டில் இருக்காங்க இரண்டு கிலோமீட்டர் தாண்டி போய் தண்ணீரை எடுத்துட்டு வரவங்களும் இருக்காங்க நமக்கு கிடைக்கிற தண்ணீரை நம்ம எந்த அளவுக்கு வீணடிக்கிறோன்றது நமக்கே சில நேரங்களில் தெரியறதில்லை பாத்ரூம் டாய்லெட் உபயோகத்திற்கு மட்டும் இருபத்தி ஏழு சதவீதம் தண்ணீரை மக்கள் பயன்படுத்துறாங்கன்னு ஒரு நாளைக்கு சராசரியா தனிநபர் ஒருத்தர் நாற்பத்தி ஐந்து லிட்டர் தண்ணீரை வீணாக்குறாங்கன்னு ஆய்வு ஒன்றுல தகவல் வெளியாகி இருக்கு அதே போல கை கழுவும் போதும் பிரஷ் பண்றப்பையும் நம்ம எவ்வளவு தண்ணீர் செலவு பண்றோம்னு நமக்கே தெரியறதில்ல நம்ம வீட்டில் இருக்கிற வாகனங்களை கழுவுறதுல கூட லிட்டர் கணக்குல தண்ணீரை செலவு பண்றோம் சில பேர் ஷவர் திறந்து விட்டு குற்றால குளியலே போடுவாங்க அதே மாதிரி ஒரு டம்ளர் தண்ணீர் தாகம் எடுக்கிறப்போ ஒரு செம்பு தண்ணீரை எடுத்து குடிச்சிட்டு மீத தண்ணீரை கீழே ஊத்துற பழக்கம் எத்தனையோ பேருக்கு இருக்கு பீச்லயும் பஸ் ஸ்டாண்ட்லையும் கூட அரை லிட்டர் அளவு தண்ணீரோட பாட்டில்கள் கீழே கிடக்கிறது தான் அதிகம் இப்படி நம்ம தாகத்தை தனிச்சிட்டு மீத தண்ணீரை வீணாக்குறது எவ்வளவு பெரிய அபத்தம் இந்த வீணாக்கிற தண்ணீரோட அளவு ஒரு நாளைக்கு நூத்தி இருபத்தி ஐந்து மில்லியன் லிட்டர் ஆகுதுன்னு ஆய்வில் தகவல் வெளியிடப்பட்டிருக்கு இப்படியே போச்சுன்னா இரண்டாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னாடியே தண்ணீர் இல்லாம தத்தளிக்கிற அவல நிலைக்கு இந்தியா தள்ளப்படும்னு ஆய்வாளர்கள் சொல்லிருக்காங்க தண்ணீரை தேவைக்கு அதிகமா பயன்படுத்துறதால எதிர்காலத்துல நம்மளோட அத்தியாவசிய தேவைக்கு கூட தண்ணீர் இல்லாத நிலை உருவாகும் அபாயம் இருக்கு இப்போதைக்கு கூட பல நகரங்கள்லயும் கிராமங்கள்லயும் இத்தகைய நிலைய தான் நம்ம பார்த்துட்டு வரோம் வாரத்துக்கு ஒரு முறை மட்டுமே தண்ணீர் விநியோகம் இருக்கும் ஊர்கள் எல்லாம் இதே தான் இருக்கு குடிக்கிறதுக்கு குட்டை தண்ணீர் இருந்தாலே போதும்னு நினைக்கிற மக்களும் இருக்காங்க நீண்ட தூரம் பயணம் செஞ்சு குடத்துல தண்ணீர் எடுத்துட்டு வரும் எத்தனையோ குழந்தைகளோட படிப்பு பாதியிலே முடியுது வேலைக்கு போக முடியாம தவிச்ச வாய்க்கு தண்ணி தேடி ஆளையிடறோம்னு மக்கள் புலம்புறத நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம் இந்தியால மட்டும் நூத்தி அறுபத்தி மூணு மில்லியன் மக்களுக்கு குடிக்க சுத்தமான நீர் கிடைக்கிறது இல்லையா நமக்கு வர இருபத்தி ஒரு சதவீத நோய்களுக்கு நம்ம பயன்படுத்துற தண்ணீர் தான் காரணம்னு ஆய்வு முடிவுகள்ல வெளியிடப்பட்டிருக்கு அதே போல இந்தியாவில் தண்ணீரை வீணாக்குற நகரங்களோட பட்டியலையும் வெளியிட்டிருக்காங்க அதுல கொல்கத்தா முதல் இடத்துலையும் பெங்களூரு இரண்டாம் இடத்துலையும் அடுத்தடுத்து டெல்லி சென்னைன்னு நன்கு வளர்ந்த நகரங்கள் தான் இந்த பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கு ஹரியானா மாநிலம் குருகிராம் நகர்ல தண்ணீர் தட்டுப்பாடு நிலவி வருதாம் இதனால் அந்த நகரத்து மக்கள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த மாநகராட்சி சில அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க அது என்னன்னா குடியிருப்புகளில் தண்ணீரை வீணாக்கினா இரண்டாயிரம் அபராதமும் வணிக வளாகங்கள் தண்ணீரை வீணாக்கினால் ஐந்தாயிரம் அபராதமோ வசூல் செய்யப்படுறதா அறிவிக்கப்பட்டிருக்கு இப்படி ஒரு இக்கட்டான நிலைக்கோ இல்லை தண்ணீர் இல்லைங்கிற நிலைக்கோ நம்ம தள்ளப்படாமல் இருக்கணும்னா தண்ணீரை அளவோட பயன்படுத்த கற்றுக்கணும் மேலும் தகவல் அறிய தினகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி